பல்லவர்களும் சீனர்களும் கடல் வழியா வணிகம் செஞ்சிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டுல சீன துறவர் ஹுயிங் சங் மகாபலிபுரத்துல இருக்க துறைமுகத்துக்கு வந்திருக்காரு. அப்ப அவரை மகேந்திர பல்லவ மன்னன் வரவேற்றிருக்காரு. அப்பத்துல இருந்துதான் சீனர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே வணிகம் நடந்திருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்க மகாபலிபுரத்தை உருவாக்குன நரசிம்மவர்மன் குடும்பத்தை சேர்ந்த ராஜசிம்ம பல்லவர் தான் சீனாவோட வணிகம் செஞ்சிருக்காரு. இதையெல்லாம் நிரூபிக்கிற சான்றுகளும் ஆதாரங்களும் நிறைய இருக்கு. காஞ்சிபுரம் பகுதியில சிலாடன் வேர் அப்படின்ற ஒரு வகையான சீனர்கள் பயன்படுத்துற பானைகள் அதிக அளவுல கிடைச்சிருக்கு. இது 2000 வருஷம் பழமையானது அப்படின்னு தெரிய வருது. இதனால இந்த இடத்துல வணிகம் நடந்து வந்தது உறுதியாச்சு. சங்க காலத்துல எழுதப்பட்ட பட்டினப்பாலை மகாபலிபுர துறைமுகத்துல கடலுக்குள்ள நிற்கிற சீன கப்பல்கள் குறித்த வரிகள் நிறைய இடம்பெற்றிருக்கு. சீனாவை ஆட்சி செஞ்ச வெய் அப்படின்ற அரசர் காஞ்சிபுரத்தோட வர்த்தகத்தை ஊக்குவித்தாரு அப்படின்னு இதுல இருக்கு. மகாபலிபுரத்துல கிடைச்ச கல்வெட்டுகள்ல பல்லவர்கள் சீனர்களோட வர்த்தகம் செஞ்சது பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. அப்போ காஞ்சிபுரத்தை ஹுவாங்சே அப்படின்னு சீனர்கள் சீன மொழியில அழைச்சிருக்காங்க. சீன வரலாற்று அறிஞர் யுவாங் சுவாங் இங்க வந்து சென்ற சான்றுகளும் நிறைய கிடைச்சிருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்க சாலுவான் கூப்பத்துல தொல்லியல் ஆய்வின் போது சீனர்களுடைய பொருட்கள் நிறைய கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. சிவகாமி சபதம், ராஜதிலகம், பொன்னியின் செல்வன்ல சீனர்களுடனான வர்த்தகம் பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. குறிப்பா பொன்னியின் செல்வன்ல சீனர்களோட பட்டு வணிகம் செஞ்சிருக்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. பல்லவ மன்னரோட 3வது மகன் போதிதர்மன் மருத்துவம் பத்தியும் மரபணுக்கள் பத்தியும் நிறைய ஆய்வுகள் செஞ்சு நிறைய கத்து வச்சிருந்தாரு. இதை உலகத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தப்போதான் கடல் வழியா சீனர்கள் போகும் வழியில இவரும் சீனாவுக்கு போனாரு. அங்க போய் சீன மக்களுக்கு கலைகள் மற்றும் கத்து கொடுத்தது இல்லாம மரபணுக்கள் பத்தின நிறைய ஆய்வுகளையும் சொல்லி கொடுத்திருக்காரு. நாகப்பட்டினத்துல 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு புத்த கோவிலுக்கு சீன கோவில் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. பண்பாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தியதுக்கான பல்வேறு சான்றுகள் தமிழ்நாட்டிலையும் சீனாவிலையும் நிறைய கிடைச்சிருக்கு. சீனாவுடனான வணிக தொடர்பு சோழர்கள் ஆட்சி காலம் வரை நீடிச்சிருக்கு. அவங்க பொருட்களை மட்டும் கடல் வழியா சங்க காலத்துல கொண்டு போகல. முத்துக்கள், நறுமண பொருட்கள், மயில் தொகை மட்டும் இல்லாம அவங்க கலைகள் பத்தின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடல் வழியா வணிகம் செய்வது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. மகாபலிபுரம், அந்தமான் நிக்கோபார், மலேசியா, இந்தோனேஷியா வழியா சீனாவுக்கு கடல் வழியா போயிட்டு வர 2 வருஷம் ஆகுமா.